அனைவருக்கும் வணக்கம். நான் காந்திராஜன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, வேர்ல்ட்ஸ் டாப் 5 ஃபாஸ்டஸ்ட் பைக்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதோட ஸ்பீட்லாம் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு இருக்கும். நம்மளோட சாதாரணமா நம்ம ஹையஸ்டா பாக்குறது எவ்வளவு இருக்கும்னா, நம்ம ஆவரேஜா ஒரு 150 அளவுக்கு பாத்துட்டு இருப்போம். அந்த வண்டி எல்லாம் ஒரு 400 இருக்கு. அந்த மாதிரி இருக்க ஒரு 5 பைக்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க அதெல்லாம் ஒன்னு ஒன்னா பாப்போம். இந்த லிஸ்ட்ல நம்பர் 5ல இருக்க பைக் எம்வி அகஸ்தா F4 RC. இந்த பைக் பாத்தீங்கன்னா, இதோட டாப் ஸ்பீடு 302 km/h. அப்புறம் இந்த பைக் வந்து 0 to 100 km ஸ்பீட வந்து வெறும் 2.6 செகண்ட்ஸ்லயே கிராஸ் பண்ணிரும். அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 175 கிலோகிராம். இந்த வண்டி வந்து மத்த வண்டி இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி தான். இந்த பைக்கோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ். ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா அது உங்களுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க ஓட்டிக்கலாம். அப்புறம் இந்த வண்டி இவ்வளவு ஃபாஸ்டா போறதுக்கு காரணமா இருக்குது அதோட இன்ஜின். அந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா 998 cc இருக்கு. இந்த மாதிரி இன்ஜின் தான் மேக்ஸிமம் எல்லா வண்டியுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபாஸ்டா போற வண்டியில எல்லாம். அடுத்த விஷயம், இந்த வண்டியோட ரேட் 60.76 lakhs. 60 லட்சம் கொடுத்து நம்ம கார் கூட வாங்கிக்கலாம், ஆனா 60 லட்சம் கொடுத்து வண்டி வாங்குறது ரொம்ப அதிசயமா இருக்கு. வேகமா போறதுக்காகவே ஒரு வண்டிய 60 லட்சம் கொடுத்து யாராவது வாங்குவாங்களா? நீங்க வாங்குவீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. BMW S1000 RR. இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 303 km/h. அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன வண்டியை விட ஒரு 1 km/h அதிகம். அப்புறம் இந்த வண்டியோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து 3.1 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிரும். இந்த லிஸ்ட்ல இருக்க மத்த வண்டியை விட இது கொஞ்சம் ஸ்லோ தான், ஒரு 0.5 செகண்ட்ஸ் ஸ்லோ. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் வந்து 197 கிலோகிராம். ஒரு 200 கிலோவுக்கு 3 கிலோ தான் கம்மி, அவ்வளவு வெயிட்டான வண்டி. அப்புறம் இதோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர். ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா உங்களுக்கு 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டிக்கலாம். அப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா போன தடவை சொன்ன மாதிரியே ஒரு 998 cc இன்ஜின் தான். அப்புறம் இந்த வண்டியோட ரேட் வந்து ஜஸ்ட் 22 lakhs தான். அந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது ஜஸ்ட்னு தான் சொல்லலாம், ஏன்னா அது 60 லட்சம், இது 22 lakhs தான். 22 lakh இருந்தாலும் அதுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் அதெல்லாம் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25 lakhs வரைக்கும் வந்துடும் இந்த வண்டியோட ரேட். இந்த லிஸ்ட்ல நம்பர் 3ல இருக்க பைக் சுசுகி ஹாயாபுஷா. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இதோட டாப் ஸ்பீட் வந்து 312 km/h. அப்புறம் இந்த வண்டியோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து 2.6 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணிரும். எல்லா வண்டியுமே ஆவரேஜா வந்து 2.6 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம், இல்ல மேபி கம்மியா கூட இருக்கலாம். அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 17 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் ஒரு லிட்டருக்கு. அப்புறம் இந்த வண்டியோட இன்ஜின் பாத்தீங்கன்னா 1340 cc. அப்புறம் இந்த வண்டியிலேயே ரொம்ப அதிகமா இருக்குது என்னன்னா இதோட வெயிட். இது வந்து வெயிட் வந்து 268 கிலோகிராம் இருக்கு. ஒரு 270 கிலோ வண்டி என்னெல்லாம் நிமித்துறது கூட முடியாது. அந்த வண்டியை ஓட்டுறதுக்கு நான் சத்தியமா நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். அப்புறம் இந்த வண்டியோட ரேட் பாத்தீங்கன்னா 15 lakhs இருக்கு. அதுல கொஞ்சம் டாக்ஸோட போட்டீங்கன்னா ஒரு 17 lakhs வரைக்கும் வரும் இந்த வண்டிக்கு. இந்த லிஸ்ட்ல நம்பர் 2ல இருக்க பைக் கவாசாக்கி நிஞ்சா ZX14. இந்த வண்டி பாத்தீங்கன்னா இதோட ஹையஸ்ட் ஸ்பீடு வந்து 335 கிலோமீட்டர்ஸ் பெர் ஹவர். அப்புறம் இதோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 0 to 100 km/h வந்து இந்த வண்டி ஜஸ்ட் 2.5 செகண்ட்ஸ்லயே கிராஸ் பண்ணிரும். நிஞ்சானாலே அது ரொம்ப குவாலிட்டியான வண்டி தான், செம ஸ்பீடா போகுது. அப்புறம் இந்த வண்டியோட மைலேஜ் பாத்தீங்கன்னா 12 km/l. ஒரு லிட்டர் போட்டீங்கன்னா நீங்க 12 km வரைக்கும் தான் வண்டி ஓட்ட முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வண்டியோட இன்ஜின் இவ்வளவு ஸ்பீடா போறதுக்கு இந்த இன்ஜின் எவ்வளவு சிசி இருக்குன்னா 1441 cc இருக்கு. ரொம்ப அதிகமானது இந்த வண்டியில தான் இருக்கு. அப்புறம் இந்த வண்டியோட காஸ்ட் பாத்தீங்கன்னா 22 lakhs. அதோட கொஞ்சம் டாக்ஸ் அது இதெல்லாம் போட்டுட்டீங்கன்னா ஒரு 25 lakhs வரைக்கும் வரும். அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 269 kg. போன தடவை சொன்ன வண்டியை விட ஒரு 1 கிலோ அதிகமாவே இருக்கு. இவ்வளவு வெயிட் வச்சுட்டு எப்படி இந்த வண்டி இவ்வளவு வேகமா போகுதுன்னு தெரியல. இப்ப மேபி வண்டியில போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்தோம்னா அந்த வண்டியை தூக்குறதுக்கு நமக்கு 4 பேர் தேவைப்படும் நினைக்கிறேன். இந்த லிஸ்ட்ல நம்பர் 1ல இருக்க பைக் இந்த வண்டிக்குன்னு தனியாவே ஒரு லிஸ்ட் போடலாம்னு நினைக்கிறேன். மத்த வண்டியெல்லாம் ஓரளவுக்கு ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னா இது அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் அதிகமா இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு 65-70 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அதிகமா இருக்கு. இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் பெர் ஹவர். இந்த வண்டியில எல்லாம் நான் உட்கார்ந்து இருந்தேன்னா நிச்சயமா பறந்து போய் கீழே விழுந்துருவேன், அவ்வளவு வேகமா போகிற வண்டி. அப்புறம் இந்த வண்டியோட பிக்கப் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 0 to 100 வந்து வெறும் 2.5 செகண்ட்ஸ்ல கிராஸ் பண்ணிரும். நிஞ்சா வண்டியில இருக்க ரெண்டுமே வந்து இந்த ஸ்பீட்ல தான் போகுது. அப்புறம் இந்த வண்டியோட வெயிட் பாத்தீங்கன்னா 216 கிலோகிராம்ஸ் இருக்கு. அப்புறம் இதோட இன்ஜின் வந்து 998 cc தான். ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அந்த வண்டியில இருக்க இன்ஜின் தான், ஆனா இது கொஞ்சம் வேகமா போறது. அப்புறம் வந்து இந்த வண்டியோட காஸ்ட் வந்து 75 லட்சம் சொல்றாங்க. தமிழ்நாட்டுல நீங்க புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 75 லட்சம் வரைக்கும் ஆகலாம். அதுவும் நீங்க எக்ஸ்ட்ராவா டாக்ஸ் எல்லாம் பே பண்ணி எடுக்கிறது உங்களுக்கு 83 லட்சம் வரைக்கும் ஆகுமா. இதுல வந்து நீங்க காரே வாங்கிட்டு போயிடலாம், ஆடி கார்ல 2 கார் வாங்கிடலாம் போல, அவ்வளவு காஸ்ட்ல இருக்கு. இவ்வளவு காசு கொடுத்து ஒரு வண்டி வாங்கினா அது ஆச்சரியமான விஷயம்தான். ஏன்னா இந்த விலைக்கு வந்து ஆடி கார்லயே 2 வாங்கிட்டு போயிடலாம். அந்த இதுல வந்து ஒரே ஒரு வண்டி வாங்குறாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஒரு வண்டிக்காக இவ்வளவு செலவு பண்றாங்க.
இந்த வண்டியோட மைலேஜ் வந்து 15 கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர். ஒரு லிட்டர் போட்டிங்கன்னா அதுக்கு 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டிக்கலாம். அந்த வண்டியை விட இது கொஞ்சம் அதிகமாக கொடுக்குது. அட்வென்ச்சர் ட்ரை பண்ணலாம், ஆனால் இவ்வளோ காசு கொடுத்து இந்த வண்டியை வாங்கி அட்வென்ச்சர் ட்ரை பண்ணுறாங்கங்கிறது, அட்வென்ச்சருக்காகவே பிறந்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் பண்ணுவாங்க. நானும் இதெல்லாம் சத்தியமாக ட்ரை பண்ண மாட்டேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். தேங்க்யூ.